எம்மண்டா டி பெருக்கு விட்டுட்டா கேட்டா அடிக்க வரா நான் என்ன செய்தின்னு புரியல. என்ன வட்டுமா என்னடா போற மோன என்ன விட்டா? ஹாய் முருகேசன் ப்ரோ, நான் கோபால ரெடி ஆயிட்டியா? ஹாய் ப்ரோ. ஹலோ, ஏ காத்ராயா, நான் மெட்ராஸ்ல இருந்து முருகேசன் பேசுறேன்டா. சொல்றா முருகேசா, எங்க பையனை திருப்பதிக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நல்லா பாத்துக்கோ. நீ வரடா முருகேசா. நான் வரடா, எங்க பையன் மட்டும்தான் வரான், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் முருகேசா, உன் பையன் என் பையன் மாதிரிப்பா, கொஞ்சம் வாழ்த்தல பண்ணுவான், பாத்துக்கோ. எவ்வளவோ பேரை சமாளிச்சாச்சு, இவனை சமாளிக்க முடியாதா? சரி வச்சுட்டுமா. சரி முருகேசா. சரி நீங்க போயிட்டு வாங்க, அவன் எல்லாம் பாத்துக்குவான். பை ப்ரோ. பை நீனா. ஏய் முன்சாமி கார ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கடா. முன்சாமி அண்ணா வரட்டுமா? ஆ போய்டாங்க பா. ஏய் லட்டு முக்கியம், எனக்கு கொஞ்சம் ஏத்துனாங்க பா. சரி சரி இந்த பாக்குறோம். ஏய் முன்சாமி வந்த விஷயத்த சொல்லவே வரல. அது ஒன்றும் இல்லை முருகேசா, நீ வேலை வேற இல்லை, என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டான், அதுதான் முருகேசா உன் பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி வா முன்சாமி, உட்காந்து எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். நீ பொண்ணு என்ன சைட் அடிச்சு அந்த வைத்தியசில ஏன் அப்போ கொட்டிக்கிறா? நானும் இவ்வளோ புரிய மாதிரியாகுதியா? டே கோபால, நந்து போனால் காசு மிச்சம்ல, ஏன் வண்டியில் போனோம்? வண்டியில் போகிறதுன்னு வண்டி விட்டுக்கிறாங்க. ஆமால, எவ்வா திருப்பதிக்கு வந்தாச்சுடா. ஆமாண்டா குமரேசா. சரி அவருக்கு போன போடு. கூட்டமாகுது புரியல. கூட்டம் அம்மா, இங்க என்னத்த பண்றீங்க? இங்க எனக்கு தெரியாத இடமே இல்ல. சரி என்னத்த பண்றீங்க? 4-5 வருஷமா இருக்கறேன் பா, எல்லாமே நான்தான் பா. நான் நம்பி கேட்டா அந்தால ஒரு பதில் சொல்றேன். அப்படி என்னத்த பண்றீங்க நீங்க? போ போ உங்களுக்கே தெரியும், வாங்க பா போலாம். ரொம்ப கால் வலிக்குது, எங்க தான் இந்த ரூம்? பாப்பா இப்ப பக்கத்துல தான் இருக்குது, இந்த ரோட தாண்டிமா ரூம் வந்துரும் பா, வாங்க பா. அதே தான் சொல்ற, உன வரலையே தம்பி. இதான் பா ரூம். இத ரூமா? எவ்வளவு வாடகை? 100 ரூபாய்ப்பா வாடகை. 100 ரூபாவா? ஏன்பா ஏசி ரூம் ஏற்றுங்க, பார்த்தா ஓசி ரூம் ஏற்றுங்கிறா. தம்பி இங்கே எல்லாமே இப்படித்தான் ரூமு, வாங்கப்பா உள்ள போகலாம். அதுக்கு ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுறா? செருப்பு கட்டி உள்ள வாங்க. கோபாலா ரூம் நல்லா தாண்டா முருகேசா. குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கப்பா, சாமி பார்க்க போகலாம். சரி சரி. மொபைல் எங்கேயும் ரெடி ஆகுங்க. நான் முருகேசா திருப்பதி போய் சேர்ந்துட்டு இருப்பாங்களா? ஆ போயிட்டு இருப்பாங்களே, என் ஃப்ரெண்டு அவனுக்கு கூட்டு முடிப்பான். உனக்கு எப்படியா அந்த இடத்துலாம் ஃப்ரெண்டு தெரியுது? டேய் நான் முனுசாமி இல்லை, முருகேசன், எல்லாம் அப்படி தான். ஓ சரி, லட்டு வாங்கினு வருவாங்களா? கவலைப்படாத முன்சாமி, எங்கள் பையன் வாங்கிட்டு வருவான். அதுக்கு தான் என் நேற்றுலேருந்து உன் கூட இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்சாமி, வந்துடும் லட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாகவே இருக்குதே. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்த்துட்டு வாங்க, நான் முன்னாடி வெயிட் பண்ணுறேன்.
அப்ப நீங்க வரலையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுப்பா, நான் நிறைய ட்ரிப் பார்த்துட்டேன், நீங்க போயிட்டு வாங்கப்பா. இந்த ஆளு நம்மளை கோத்து விட்டு போயிடுறாரு. நம்ம துணி நடந்து போகுதுடா குமரேசா. வா சாமி பார்க்கத்தானே வந்தோம், நடந்துதான் ஆகணும். நானா முருகேசா, செய்தியில பார்த்தேன் திருப்பதியில சம கூட்டமாம சாமி பாத்துட்டு இருப்பாங்களா? சாமி எல்லாம் பாத்துட்டு இருப்பான்டா எங்க பையன், எங்க ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அவன் கூட்டமே காட்டு இருப்பான். கடவுளே எல்லாரையும் காப்பாத்து. சாமியோட தரிசனம் சூப்பரா இருந்துச்சுல. ஆமா குமரேசா, சூப்பரா இருந்துச்சு. திருப்தியா பார்த்தேன் சாமிய. நானும் திருப்தியா தான் பார்த்தேன். எப்படியோ சாமிய நல்லா பாத்துட்டா. சரி அந்த ஆள் எங்க தருத்த, எங்க இருப்பாருனே தெரியலையே. என்னப்பா சாமி பாத்துட்டீங்களா? சாமிலாம் நல்லா பாத்துட்டோம். போலாமா சாப்பிடறதுக்கு? முதல்ல செல்லு கூட எங்கன்னா போன் பண்ணும். செல்லு வேணுமா? ஆமா ஆமா. தேங்காவை எப்படி துந்து போயிரு. யோ போன் அடிக்குது முருகேசா. போன் அடிதா? எங்க பையன் தான் போடுவான். ஆஹா டேஸ்டா இருக்குதுப்பா. என்னடா இந்த ஆள் இப்படி தூண்றான்? ஹலோ நைனா. ஹலோ சொல்றாமா. அவனே போன் எடுத்துட்டா கோப்பன். ஆ எடுத்துடாடி எடுத்துடாடி. சாமிலாம் பாத்துட்டா மகனா? சாமிலாம் பார்த்தாச்சு நைனா. முக்கியமா லட்டு வாங்கிட்டானு கேளு. லட்டுலாம் வாங்கிட்டடா? லட்டா? ஆ வாங்கியாச்சா? வாங்கிட்டியா? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. குமரேசன் என்னடா பண்றான்? ஆ குமரேசன் பக்கத்துலதான் பேசிட்டியா? இதா குமரேசா எங்க நைனா. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. நான் ப்ரோ சாமி நல்லா பாத்துட்டியா? ஆ நல்லா பார்த்தாச்சு, லட்டும் வாங்கியாச்சு. பார்த்து பத்திரமா வீடு வந்து சேருங்க. ஆ பாத்துன வர வை ப்ரோ. சரி வச்சிடறேன். எப்பா எப்படியோ லட்டு வந்துடும். அவங்க ஆத்தகாரி சொல்லி கொடுத்தீங்கடுமாகுது. இதான் சாப்பிடுமா? அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க இதான் சாப்பாடு போற இடம், எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. அவ்வா இவ்வளவு பெரிய இடமா? கடைக்காட்டு போய் உக்காரு, சாப்பிட்டு போலாம். கூட்டம் நான் வந்துனே இருக்குதா? கூட்டம் வந்து தான் இருக்கான். வா எப்படி உக்காண்டா? கண்ணுக்கு எட்டனை வரைக்கும் கூட்டம் தாங்குதா? எவ்வளோ கூட்டம்டா அப்பா. ஆண்டா நல்லா சாப்பிடு. சூப்பரா இருக்குதுல்ல? ஆமா சூப்பரா இருக்குது. ம் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. எவ்வா வயிறு ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அவர் யார் தெரியுமா? அங்க ஒரு போர்டு இருக்குது பாரு, கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஆள் போட்டாக்குதுப்பா. யார் தப்பா? அவரு திருப்பதிலேயே ஒன்னா நம்பர் ரேபரி. அந்த ஆளு ரேபரியா? அந்த ஆள் கூட போய் சுத்திங்கிறீங்க தம்பி? கூப்பிடுறேன்ப்பா. நீங்க சம்மா கெத்துன்றீங்களா? இங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, நீங்க யாராச்சும் ஒரு ஆளை கூப்பிட்டு மெத்தங்களா பாக்கலாம். சும்மாலாம் எப்படிப்பா மெத்த முடியும்? அப்ப நீ கெத்துலாம் சொல்லாத. தம்பி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆளத்தான மெத்தனா. நான் வேட்டிய மடிச்சு கட்டிட்டுனா எத்தனை பேர் அடிப்பேனே தெரியாது. மேடா அந்த ஆள் எவனா மாட்டவனா தேர்றான். இந்த ஆளு பண்ணிட்டு பார்த்து உண்மையிலேயே இருப்பானோ? என்னடா இந்த நேரம் பார்த்து அந்த இழுச்ச வாயின மாட்டல. என்னடா இந்த ஆளு தேன்னுகிறான். என்ன புள்ள பூச்சி வந்து மிரட்டறான்? டேய்
நான் என்ன கேட்டு நிக்கிற, நீ தலை குஞ்சு நிக்கிற, என்னடா நிமிரவே மாட்டான், என்னடா கேட்டு நிக்கிற, தலை குஞ்சு நிக்கிற. கொஞ்சம் தண்ணி வேணுமா? இதுதான் கோத்து ஊறுறதுக்கு சரியான நேரம். இருப்பா முருகா, சம்மடி எங்க அண்ணனுக்கு பயங்கரமா உடம்பு வலிக்குதான், உங்களை வந்து புச்சு விட சொன்னாரு. என்ன புச்சு விட சொல்றான்? அதோதான் உட்காந்துக்கிறாரு அண்ணன். டேய் என்னடா உங்க அண்ணன் கோதை ஒண்ணுமா? என்னப்பா சொல்றாங்க அண்ணே? தரமாட்டாங்க அண்ணா, கொஞ்சம் கருணை காட்டுமா, ரொம்ப வலிக்குது. போயிட்டு வராதீங்களா அண்ணா? முருகேசா, பசங்க கோவிலுக்கு போய் ரெண்டு நாளாவது ஆளையே காணோம், இப்பதான் வருவாங்க. தோ வராங்களடா. ஐ லட்டு, ஏய் வாடா மகனே, ரெண்டு நாள் நீ இல்லாத வெறுப்பாச்சு போச்சு. என்ன ரெண்டு நாள் ஜாலியா இருந்தியா? நான் ப்ரோ எப்படி இருக்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் லட்டு குத்துடுங்க, ரெண்டு நாளா காத்துங்க. லட்டா நிறைய கொடுப்பா, அழியாத தருவாங்க. எல்லாரையும் காப்பாத்துங்க கடவுளே.